வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா ரிங் முறுக்குங்க. ரிங் முறுக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு வந்து 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் 1 கப் போட்டிருக்கேன், சளிச்சு விட்ருக்கலாம். இப்போ 2வது கப்பையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப்பு மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவுங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சளிச்சுக்கலாம். 2 கப்பு மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் தான் போடணும் கடலை மாவு வந்து. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது தேவையானது உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு. பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு. ஓம வந்து 1/4 ஸ்பூனு. கருப்பு எள்ளு வந்து 1/2 ஸ்பூனு. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இங்கே கலர் வேணுங்கிறதுக்காகத்தையும் போய் வாங்கிட்டு வர சொன்னேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது, அது 1 குழிக்கரண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அதை வந்து கையில் சுட்டுக்கிறாமல் இப்படி மெதுவாக தள்ளி பிசைஞ்சுக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. நான் போடலை இருக்கு, ஆனால் நான் போடலை, எண்ணெயே ஊற்றிக்கிறேன் சூடான. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஆனால் நல்லா சூடாக காயணுங்க. தண்ணி காய போட்டிருக்கிறேன். காய ஒட்டி நான் ஊற்றி பிசையும் போது காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அதில் கலக்கணுங்க. நல்லா அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா மணல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நிற்கணும். உதித்தோம்னா அப்படி உதறணும். இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ தண்ணி காயவும் தண்ணி ஊற்றி பிசையும் போது காமிக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணிங்க. கப்பிலே மூணு மூணு ஊற்றிக்கலாம். நம்ம இடியாப்ப மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி இல்லாமல். ஏன்னா கை ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்கக்கூடாது, பயங்கரமாக சூடாக இருக்குது. நாலு கப்பு தண்ணி பிடிக்குங்க 2 கப்பு மாவுக்கு வந்து. நான் ஒவ்வொரு மாவை பொறுத்தது கொஞ்சம் கூட குறைய. இந்த மாதிரி கிண்டி கொஞ்சம் சூட்டோட கொஞ்சம் நேரம் அமுக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. மாவு ஆறட்டும். ஆற ஒட்டி கை நம்ம பொறுக்கிறதுக்கான சூடு ஆற ஒட்டிச்சே நம்ம பிசையணும். இப்போ போதுங்க தண்ணி கொதிக்குதுப்பா. இது கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்படியே அமுத்தி மூடி வச்சிடலாம்.
சில பேர் வந்து அப்படியே போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவை போட்டு கிண்டுறாங்க, அந்த மாதிரி கிண்ட தேவையில்லை. நம்ம தண்ணி கொதிச்சாலே போதும், கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும், ஷார்ப்பாக வந்துடும் மாவு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மாவு வந்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டாக வந்துருக்கு மாவு பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிவிட்டு, இந்த முறுக்கு அளவுக்கு ஒரு விரல் நுழையிற அளவுக்கு ஒரு கவரை கட் பண்ணிவிட்டு தூர அதில் வந்து மாவு வச்சு இதுவாக அமைக்க வச்சுருக்கேங்க, புளிஞ்சு பார்க்கலான்ட்டு. இந்த மாதிரி ஏற்கனவே புளிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நெட் நெட்டாக நம்ம வந்து இப்படியே இது இந்த மாதிரி புளிஞ்சிருங்க. ஏன்னா உருட்டுறது ஒரே அளவாக வராது ஈவனாக. இந்த மாதிரி நெட் நெட்டாக புளிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம அளவு வந்து நம்ம விரலில் வச்சு சுற்றி எந்த அளவு வருதோ அந்த அளவு நம்ம புளிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இது ரெண்டே இப்படி சேர்த்து விட்ருங்க. ஈஸி தான், ஒன்றும் அது கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் நமக்கு அளவு பத்தலைன்னா கூட கொஞ்சம் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டு இப்படி ஒட்டி விட்டுருங்க. ஈஸியாக செய்யலாம் அது வந்து உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அம்மா அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக நம்ம ஈஸி மெத்தேடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது. இந்த மாதிரி நீட்டாக இந்த ஓல்ஸ் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. நம்ம ஒரு சுண்டி வர அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு மாவை வந்து இதில் அமைக்கிட்டு நான் அடுத்த வாட்டி புளியும்போது காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நிறைய மாவு நீட்டாக இருந்தால் கொஞ்சத்தை எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி மாவோட சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு நான் அடுத்த வாட்டி எப்படி மறுபடியும் நீட்டாக போடுறதுன்னு பார்த்து காமிக்கிறேன். இவருங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் இதுவாகிடுச்சு, மாவு காயக்கூடாது, காய்ஞ்சிச்சுன்னா அப்படி தான் போயிடும். கையில் வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க, பத்தலைன்னா கூட அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் புளியிறேன், ஒரே ஈவனாக வருது பாருங்கள். மாவு காயாமல் அப்பப்போ புளிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி விரலில் வச்சுட்டு இப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அருமையாக வருது பாருங்க. அவ்வளோதான், அது ஒரு பெரிய வேலை இல்லை, ஈஸி தான் அதெல்லாம். இன்னொன்று நம்ம சேர்த்து செஞ்சுக்கோம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு பொறிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதாவது ஸ்லோவும் வைக்காமல் அதிக ஸ்பீடும் வைக்காமல் ஒரு நடுத்தரமாக வச்சுக்கோங்க. பாருங்க இது ஸ்டவ்வை போட்டுக்கலாம் வாங்க.
உன்ன நான் எண்ணெய்க்கில் இறக்கி விட்டுறேன். உடனே கிண்டாதீங்க, உடஞ்சி போயிடும், கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், நான் கிளறும் போது காமிக்கிறேன். எல்லாம் போட்டு அவ்வளோதாங்க. நம்ம ரிங் முறுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லைங்க, செய்யணும்னா செஞ்சிடலாம். வெந்து நல்லா மிதந்து வந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா கடையில் வாங்குறது சாஃப்டாக இருக்கிறதுக்கு எல்லாம் ஏதோ ஏதோ கலக்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், எல்லா பிள்ளைங்களுக்கும் வயிற்று போக்கு, வயிற்று வலி, நிறைய இப்போ பிள்ளைங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பெரிய பெரியவங்க எல்லாருக்குமே தான் கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச எண்ணெயை வச்சு நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் தான், எல்லாருக்குமே தான். வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரிங் ஒர்க்கு செஞ்சு முடித்தாச்சு. எந்த சோடா மாவு, எந்த ஒரு கலப்பும் இல்லை, நேரடியாக நேச்சுரலாக செஞ்சுருக்குது. இந்த மாதிரி செஞ்சு இந்த அளவுகளோடு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நான் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பெல் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா எல்லா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.